வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு ஸ்டார்டர் ரெசிபி. நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சில்லி சிக்கன் ட்ரை. ஸோ வாங்க, சேர்த்துக்கு தேவையான பொருளும் அதோட செய்முறை என்னன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகுத்தூள் இல்லைன்னா பெப்பர் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். கூடவே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோயா சாஸ் கூட சேர்த்துக்கலாம். பைண்டிங்க்காக வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துக்கலாம். கூடவே வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து மைதா மாவு, அப்புறம் 1 முழு முட்டை வந்து அதில் சேர்த்துக்கலாம். இதுவும் வந்து நம்மளுக்கு பைண்டிங்க்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ முட்டையை உடச்சி டைரெக்டாக நம்ம அதில் சேர்த்துக்கலாம். எல்லோ ஒயிட் ரெண்டுமே நம்ம இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணிப்போம். இப்போ இதெல்லாமே வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சிக்கனில் வந்து நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி சேர்க்காதீங்க. சேர்த்துட்டு லைக் தண்ணி சேர்க்காம இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 அன் அவர் வந்து நம்ம சிக்கனை வந்து மேரினேட் பண்ண விடணும். இதுவே வந்து நம்மளுக்கு ஸ்லைட்டாக கொஞ்சம் வாட்ரியாக இருக்கும் பாருங்கள். நல்லா கொஞ்சம் அதுவே வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு சிக்கன்லேருந்து. இது பாருங்கள், இது வந்து நல்லா 1/2 மணி நேரம் வந்து நல்லா ஊறிடுச்சு, மேரினேட் ஆகிடுச்சு. வாங்க இப்போ நம்ம சிக்கனை பொறிச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஒரு சூடான எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம 4-5 நிமிஷம் வச்சு வரைக்கும் நம்ம வந்து சிக்கனை வந்து நல்லா பொரிச்சிக்கலாம். இது வந்து போன்லெஸ் சிக்கனுனால சீக்கிரமாகவே வெந்துடும், ரொம்ப டைம் ஆகாது. ஸோ 4-5 நிமிஷம் அது வந்து ஃப்ரை பண்ணாலே போதும் மீடியம் ஹீட்டில். இது வந்து வெளியில் நல்லா கொஞ்சம் நல்லா நம்மளோட பேட்டர் வந்து நல்லா கொஞ்சம் கிறிஸ்பாகவும் உள்ளே வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும் சிக்கனு. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து நமக்கு நல்லா ஃப்ரை ஆகி ரெடி ஆகிடும். ஸோ நல்லா திருப்பி விட்டு ஈவனாக வந்து எல்லா சைடும் வந்து நல்லா சிக்கன் வேகிற மாதிரி வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து வெளியில் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே வந்து சிக்கன் அருமையாக இருக்குது. இது வந்து இதே மாதிரி வந்து நல்லா வந்து எல்லா சிக்கன் பீசஸும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ வந்து நம்ம சில்லி சிக்கன் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருந்தால் அதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பொடியாக நறுக்கின இஞ்சி, அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட ராஸ் மெல் போகிற வரைக்கும் நல்லா வந்து அதை வதக்கிக்கோங்க. நல்லா அது வந்து ப்ரௌன் ஆகணும். நல்லா இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து 2 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி அதில் வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா இங்கே சில்லி வந்து அதாவது பச்சை மிளகாய் வந்து நீங்கள் கூட வந்து கூட்டிக்கலாம், அதிகமாகப்படுத்திக்கலாம். இது கூட வந்து 1 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து இந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், டைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 1 கேப்சிகம் வந்து கியூப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து ஹை ஃப்ளேமில் வந்து ஒரு ஜஸ்ட் 1-2 மினிட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதோட பச்சை வடை போகிற வரைக்கும் அது காய் வந்து கிறிஸ்பாகவே இருக்கணும், சாஃப்ட் ஆகக்கூடாது. 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இல்லை தேவையான அளவுக்கு சாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து டார்க் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க இது கூட. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஒயிட் வினிகர் சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக வந்து காய்கறிக்காக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே சாஸில் வந்து உப்பு இருக்கும், சாஸ் உப்பு அளவு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப தெரியாமல் சேர்த்துட்டிங்கன்னா உப்பு வந்து கறிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஏற்கனவே சோயா சாஸ்லலாம் கொஞ்சம் உப்பு இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் சேர்த்து இப்போ நம்ம ஃப்ரை பண்ண சிக்கனை வந்து அதில் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது வந்து நல்லா வந்து நம்ம ஆட் பண்ண சாஸ்லாம் வந்து சிக்கன் மேலே வந்து நல்லா கோட் ஆகணும்.
நல்லா mix பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து low flame வச்சு நம்ம chicken வந்து அந்த sauceலயே வந்து வேக விட்டுறலாம் சோ அப்பதான் வந்து அந்த flavorsலாம் வந்து நம்ம chickenல வந்து நல்லா absorb ஆகும் நல்லா சாப்பிறதுக்கு டேஸ்டா இருக்கும் chicken சோ 2 நிமிஷம் ஆயிடுச்சு வாங்க சூப்பரான chili chicken restaurant style ரெடி ஆயிடுச்சு வாங்க இது வந்து நம்ம plate பண்ணிரலாம் இப்ப பாருங்க சூப்பரான டேஸ்டியான காரசாரமான ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் chili chicken dry ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் மறக்காம எங்க சேனல் ஆரஞ்சு கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்